போட்டித் தேர்வுக்கு தயாராக இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவரையும் டிஸ்கவரி செல்ஃப் சேனலுக்கு வரவேற்கின்றேன் இன்னைக்கு இன்றைக்கி நம்மளுடைய டிஸ்கவரி யுவர்சல் சேனலில் பார்க்க போகிறது என்ன பார்த்திங்கன்னா ஜிகே அதாவது ஜிகே நமக்கு ஒரு பத்து மார்க்கு கொடுக்கக்கூடியது அதில் முக்கியமான எதிர்பார்க்கக்கூடிய திரும்ப திரும்ப ரிப்பீட்டான கேள்விகள் ஒரு இருபத்தி ஐந்து கொடுத்துருக்கேன் ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள் இதை மைண்டில் வச்சுக்குங்க உங்களுக்கு கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா குரூப்பு ஒன்லேருந்து ஃபோர் வரைக்கும் உள்ளது மற்றும் நம்மளுடைய டெட்டு இந்த கேள்வியெல்லாம் திரும்ப திரும்ப கேட்ட கேள்வி கேட்கக்கூடிய கேள்விகள் முக்கியமான கேள்வி வாருங்கள் நண்பர்களே இப்போ நம்முடைய பதிவுக்குள் செல்லலாம் இந்த முதல் கேள்வி குடியரசுத் தலைவர் தனது ராஜினாமா கடிதத்தை யாரிடம் கொடுப்பார் இதுதான் கேள்வி பாருங்கள் இந்த கேள்விக்கு துணை குடியரசுத் தலைவர் பிரதமர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஆளுநர் இந்த நாலு ஆப்ஷன் இருக்குது இதில் யார்கிட்ட கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுப்பாரு ஒருவேளை குடியரசுத் தலைவர் வந்து துணை குடியரசுத் தலைவர் இல்லாமல் இருந்தால் அவர் வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிகிட்ட கொடுப்பாங்க இந்த கொஸ்டினுமே கேட்கலாம் இப்போ குடியரசு தலைவருக்கு பதிலாக வேறு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய ஆன்சர்ஸ் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் ஆன்சராக இருக்கும் பொதுவாக வந்து குடியரசுத் தலைவர் துணை துணைத் தலைவருக்கு என்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுக்கணும் இந்த மாதிரி படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மறக்காது பொதுவாக நம்ம பிரதமர்ன்னு நினைக்கக்கூடாது அதாவது ஒரு தலைவர் அப்படின்னா வந்து பிரசிடெண்ட்டு தான் குடியரசுத் தலைவர் தான் ரூலிங்க்கு வந்து பிரதமர் குடியரசுத் தலைவருக்கு கீழே தான் பிரதமர் அப்போ தான் உங்களுக்கு புரியும் அதே மாதிரி மாநிலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆளுநருக்கு கீழே தான் சீஃப் மினிஸ்டர் ரெண்டு அமில மழையை ஏற்படுத்தும் வாயு எது சல்ஃபர் ஆக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாயு எஸ்ஓ டூ போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா குளோரோஃப்ளோரோ கார்பன் கிடையாது கார்பன் டை ஆக்சைடு கிடையாது ஓ டூ ஆக்சிஜன் கிடையாது சல்ஃபர் ஆக்சைடு எஸ் ஓ டு இதுதான் ஆன்சர் இது அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி தான் அதே மாதிரி செயற்கை அமில மலையை பொரிய வாய்வு இந்த கேள்விகள் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கக்கூடியது அடுத்து பவளப்பாறைகள் அதிகமாக காணப்படுவது எங்கு நல்லா ஈஸியான கேள்வி தான் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மன்னார் வளைகுடால நம்ம நாட்டில் தான் வந்து அதிகமாக விளையக்கூடியது மன்னார் வளைவிடா கடலில் இருக்க கிடைக்கக்கூடிய பவளப்பாறைகள் அடுத்த கேள்வி ஓசோனில் உள்ள ஆக்சிசன் அணுக்களின் எண்ணிக்கை மொத்தம் பார்த்திங்கன்னா மூன்று இதை ஆன்சர் ஓசோனில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனுடைய அணுக்களினுடைய எண்ணிக்கை அடுத்த சின்ன திருவடி என்பவர் யார் தமிழுக்கு வந்துடுறோம் அதில் ஒரு கேள்விகள் இருக்கும் அந்த திருவடி அப்படின்னு சொல்லிவிட்டோம்னாலே வந்து அனுமன் தான் கருடன் கிடையாது ராமன் கிடையாது குகன் கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும் ராமாயணத்தில் இல்லை திருவடி சின்ன திருவடி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா அனுமன் அடுத்து கம்பராமாயணத்துக்கு கம்பர் இட்ட பெயர் என்ன திருத்தொண்டூர் புராணம் திருத்தொண்டூர் புராணம்ங்கிறது வந்து சேக்லாரி இயற்றிய பெரியார் புராணம் அது கிடையாது சரஸ்வதி அந்தாதி அந்தாதியை பற்றி படிக்கக்கூடிய நோடு அடுத்து யாப்பொருள் காக காரிகின்றதும் கிடையாது இதில் ராம அவதாரம் தான் அவர் இட்ட பெயர் அடுத்து காற்றின் ஒளி அலைகள் என்ன அது பார்த்தீங்கன்னா லாங்வேவ்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நெட் அலைகள் தான் காற்றின் ஒளி அலைகள் அடுத்தது நியூட்ரானின் நிறை எதன் நிறைக்கு சமம் சயின்ஸில் இருந்து கேள்வி இருக்குங்க அதில் அது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சார்ந்த கேள்விகளாக இருக்கலாம் அதில் ஆப்ஷன் இ தான் சரியான ஆன்சர் இப்போ இப்போ புரோட்டைன் அண்ட் ப்ரோட்டான் உடைய எண்ணிக்கை தான் ப்ரோட்டானுடைய எண்ணிக்கை தான் அது நிறைக்கு சமம் மின் தடையின் அழகு பார்த்தீங்கன்னா ஓம் ஓம் தான் மின் தடையின் அழகு ஒவ்வொன்றுக்கு இருக்குது ஓல்ட்டுங்கிறது வேறு ஆம்பியருங்கிறது வேறு கூலுங்கிறது வேறு மின் தடை ரெசிஸ்டன்ஸினுடைய அழகு பார்த்தீங்கன்னா ஓம் அடுத்து மனிதனின் பால் பற்களின் எண்ணிக்கை எத்தனை மொத்தம் வந்து முப்பத்தி ரெண்டு பல்லு ஆனால் பால் பற்களின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா மொத்தம் இருபது பால் பற்கள் வந்து இருபது இப்போது அடுத்த கேள்வி போயிடலாம் தமிழ்நாட்டில் விண்வெளி ஆராய்ச்சி கழகம் எங்கே உள்ளது மீனம்பாக்கம் கல்பாக்கம் எண்ணூர் மீனம்பாக்கம் கல்பாக்கம் எண்ணூரில் வெவ்வேறு சென்னையில் இருக்குது அங்கே கிடையாது மகேந்திரகிரி தும்பா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மகேந்திர கிரி இருக்குது இது பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய நம்ம தமிழ்நாட்டினுடைய சதன் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய இடம் தான் இந்த மகேந்திர கிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விண்வெளி ஆராய்ச்சி கழகம் அடுத்து ட்ரூப் வகை கனியை கொண்ட தாவரம் எது கேள்வி பாருங்கள் ட்ரூப் வகை இது இப்போ பாட்டனிக்கு வந்துவிட்டோம் ட்ரைடாக்கீஸ் கிடையாது ஆமணக்கு கிடையாது நெல் கிடையாது இது பார்த்திங்கன்னா தென்னை தான் வந்து ஆன்சர் ட்ரூப் வகை கனியை கொண்ட தாவரம் அடுத்து நம்ம பயாலஜி வந்துவிட்டோம் சோலஜிக்கு இரட்டை கருவுறுதலை கண்டறிந்தவர் யார் நீங்கள் தாவாஷின் அப்படின்றவர் தான் கண்டுபிடிச்சது ஆப்ஷன் ஏ வால்டர் கிடையாது ஃப்ளம்மிங் கிடையாது டிஹெச் மார்கன் கிடையாது கண்டுபிடிச்சவர் தாவாஷின் இந்த இரட்டை கரு எதனோட தொடர்புடையது நம்முடைய சைக்காலஜியோட தொடர்புடையது இரட்டை கரு உள்ளவங்க அதே மாதிரி ஐடென்டிக்கல் ட்வின் நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்லாம் வரும் சைக்காலஜியில் ஸோ அதனால் வந்து அது சம்மந்தமான கேள்விகளை கொடுத்துருக்கேன் அடுத்து மக்களவையின் பதவிக்காலம் எவ்வளவு அஞ்சு ஆறு நிரந்தரம் ஏழு இதில் நம்ம தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டியது மக்களவை அப்படின்னு சொல்கிறது லோக்சபா லோக்சபா எவ்ரி ஃபைவ் இயர்ஸ்க்கு ஒருக்காக வந்து எலெக்ஷன் நடக்கும் ஆனால் மாநிலங்களினுடைய பதவிக்காலம் வந்து ஆறு வருடம் ஸோ அப்போ நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஆறுன்னு போட்டுறக்கூடாது அதே மாதிரி நிரந்தரம்லாம் கிடையாது மேல் சபை மட்டும்தான் நிரந்தரமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாநிலங்களவை வந்து நிரந்தரம் ஆனால் மாநிலங்களை உறுப்பினர்களின் பதவிக்காலம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஆறு இந்த கேள்வியிலே மூணு கேள்விக்கான விடைகள் இருக்குது மக்களவையின் பதவிக்காலம் ஐந்து மாநிலங்களவையின் பதவிக்காலம் நிரந்தரம் ஆனால் மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் கேட்டால் ஆறு எழுதணும் இந்த மூணையும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்குங்க அடுத்து மாநிலங்களினுடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் தான் வந்து மாநிலங்களின் தலைவர் அதாவது ராஜ்யசபாவினுடைய தலைவர் துணை குடியரசுத் தலைவர் இப்போ இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா வெங்காய வெங்கையா நாயுடு அவர்தான் வந்து தலைவர் மக்களவையினுடைய தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிரதமர் அதாவது குடியரசுத் தலைவரும் ஆளுநரும் வந்து உரை நிகழ்த்துவாங்களே தவிர அதனுடைய தலைவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பிரதமர் மாநிலங்களவையில் வந்து ராஜ்யசபாவில் வந்து துணை குடியரசுத் தலைவர் இது குழப்பிக்காமல் இருக்கணும் அடுத்து நட்சத்திரங்கள் நடுவே பிரகாசிக்கும் நிலா யார் இது கேள்வி நட்சத்திரங்களின் நடுவே பிரகாசிக்கும் நீலா அப்படின்னு யாருன்னு பார்த்திங்கன்னா அது வந்து பிரதமர் தான் ஏன்னா எல்லா எம்பிஸ் எல்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு சென்டரில் இருக்கிறதுனால வந்து பிரதமர் நிர்வாசன் சதன் என அழைக்கப்படுவது எது நிர்வாசன் சதன் என அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் கமிஷன் தான் அதற்குரிய ஆன்சர் அடுத்த கேள்வி தமிழ் சம்மந்தமான கேள்வி தூதுவலையை ஞானப்பச்சிலை என்று பெயரிட்டவர் யார் அது வேறு யாரும் இல்லை தமிழ்நாட்டை சேர்ந்த நம்ம வள்ளலார் அதே வள்ளலாரோடு சேர்ந்த ஒரு கேள்வி வள்ளலாரை புது நெறி கண்ட புலவர் என்று கூறியவர் யார் அவர் பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் அடுத்த ஹிஸ்டரிக்கு போயிடலாம் இந்தியாவின் பிஸ்மார்க் யார் உங்களுக்கு தெரியும் முதல்ல பிஸ்மார்க்குங்கிறவர் யார் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பிஸ்மார்க்குங்கிறது பார்த்தீங்கன்னா ஜெர்மனில் உள்ள ஒரு பாலிட்டிஷியன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சிதறிக் கடந்த பல்வேறு சின்ன சின்ன நாடுகளாக ஒன்று சேர்த்தார் அதனால தான் அவர் பேர் பிஸ்கார் பிஸ்மார்க்கு இந்தியாவில் வந்து சுதந்திரம் அடைஞ்சவுடனே நிறையா ஸ்டேட்ஸ் இப்போ சின்ன சின்னதாக இருந்தது அதெல்லாம் ஒன்றிணைத்து செயல்பட்டதுனால் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து இந்தியாவின் பிஸ்மார்க் அப்படின்னு சொல்கிறோம் இவர் குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவர் இந்தியாவின் பர்க் யார் பர்க் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யார்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜவஹர்லால் நேரு அடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு ஏற்பட்ட பெரும் புரட்சி இது என்ன புரட்சி கழக புரட்சின்னு சொல்லலாம் முதல் சிப்பாய் கழகம்னு சொல்லலாம் அப்போ இருந்த இந்தியாவின் கவர்னர் ஜென்ரலாக இருந்தவர் யார் யார்னு பார்த்தீங்கன்னா ரிப்பன் பிரபு தான் ஆன்சர் லிட்டன் கிடையாது அது நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னா ரிவோல்ட் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ரிவோல்ட் ரிப்பன் ஆர் ஆர் ரிவோல்ட் அதோட தொடர்புடையவர் ரிப்பன் பிரபு அப்படி தான் நான் ஞாபகம் வச்சுக்குவேன் அடுத்து பன்னாட்டு நீதிமன்றம் இன்டர்நேஷ்னல் கோர்ட் அமைந்துள்ள இடம் தி ஹேக் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் ஜெனிவா கிடையாது வாஷிங்டன் கிடையாது வாஷிங்டன் வந்து டபிள்யூ டோடிஓனுடைய தலைநகரம் ஜெனிவா வந்து யுனெஸ்கோ இருக்கக்கூடிய தலைநகரம் அந்த திகேக் வந்து இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஒவ்வொரு கொஸ்டின் சொல்லும்போது நம்ம கூடுதலாக இரண்டு மூன்று விஷயங்கள் சொல்லும்போது நமக்கு அதையும் ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து கொசு ஒழிப்பு தினம் எனக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபது தான் வந்து கொசு ஒழிப்பு தினம் ஏற்கனவே இந்த தினம் சம்மந்தமாக நம்ம நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம் அடுத்து இரண்டாம் உலகப்போர் நடைபெற்ற ஆண்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் குழப்பம் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போது டு நாற்பத்தஞ்சு முப்பத்தி ஒம்போதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் பதினாலு பதினஞ்சுங்கிறது முதல் வேர்ல்டு வார் பதினஞ்சு நாற்பத்தஞ்சு கிடையாது முப்பத்தொம்போது நாற்பதுன்னு போட்டிடக்கூடாது முப்பத்தஞ்சி நாற்பத்தி ஐந்து வரைக்கும் நடைபெற்றது ஏன் நாற்பத்தி ஐந்து வரைக்கும் நடைபெற்றது அந்த இரண்டாம் உலக போர் முடிவுக்கு வந்தது கிரோசிமா நாகசாகின்றதுல ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதியும் ஒன்பதாம் தேதியும் கிரோசிமா நாகசாகிங்கிற இரண்டு இடத்துல போடப்பட்ட அந்த குண்டு அணுகுண்டதுக்கு அப்புறம் தான் அது முடிவுக்கு வந்தது பெரும் பொருளாதார வேர்ல்டு டிப்ரெஷன் எக்கனாமிக் டிப்ரஷன் ஏற்பட்ட முதல் நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இது வந்து பார்த்திங்கன்னா அந்த நைன்டீன் அது டுவெண்ட்டி பிகினிங் பிகினிங்கில் நைன்டீன் சென்ச்சுரியில் வந்து ஆரம்பித்தது அமெரிக்காவில்தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த எக்கனாமிக் டிப்ரெஷன் தோன்றியது அடுத்து சிப்கோ இயக்கம் பாருங்க சிப்கோ இயக்கம் எதை பாதுகாக்க துவங்கப்பட்டது பார்த்திங்கன்னா மரங்களை பாதுகாப்பதற்காக துவங்கப்பட்டது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஒவ்வொரு கொஸ்டினும் வந்து சில கொஸ்டின்ஸ் வந்து சயின்ஸ் சம்மந்தமாகவும் சில கொஸ்டின் ஹிஸ்ட்ரி சில கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் சம்மந்தமாக சில கொஸ்டின்ஸ் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸு இந்த மாதிரி எக்கனாமிக்ஸ் எல்லா கொஸ்டினும் கலந்து ஒரு இருபத்தைந்து கொஸ்டின்ஸு நான் எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிக்க நான் நம்புகிறேன் ஒரு இரண்டு மூன்று முறை நீங்கள் திரும்ப திரும்ப கேட்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு நாலந்து பதிவுகள் அந்த சைக்காலஜி ஜிகேலாம் பதிவிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு பின்னால் வந்து உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஆவும் தர ட்ரை பண்ணுறேன் வரும் பதிவுகளுக்காக காத்திருங்கள் இதுவரைக்கும் டிஸ்கவரி ஓஸப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பில்லைக்கு ஆணையம் கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்